கல்யாணம் மேட்ரிமோனி, a safe and secure matrimony portal for all religions and community. FLIPDEMY, proven track record for the past 7 years. Well-structured lectures with shortcuts and tricks. தளபதி விஜயோட க்யூட்டான இந்த ஒரு வீடியோவை தான் சோஷியல் மீடியால அதிகமான பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜில்லா படத்துல தளபதியை பார்த்து நம்ம பயங்கரமா ரசிச்சிருக்கோம். படத்துல எப்போ மாமா ட்ரீட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த ஒரு சாங்க்கு படத்துடைய ஒட்டுமொத்த டீம், நம்ம காஜல் அகர்வால், டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அண்ட் படத்துடைய க்ரூ மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து செம்மையா ஸ்டெப் போட்டுட்டு இருக்கும்போது அப்போதான் நம்ம தளபதியோட என்ட்ரி. கையில ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு, நேரா காஜல் கிட்ட போயிட்டு அப்படியே டச்அப் பண்ற மாதிரி சில ஆக்டிங் எல்லாம் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா படத்துடைய டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அவரும் ஆடுறாரு. இந்த வீடியோ தான் இப்ப தளபதியோட பல ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கியூட்டான ஒரு வீடியோனா தளபதி விஜயோட கெத்தான மூமெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சம்மர் ட்ரெண்ட் ஆச்சுல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வத்திக்குச்சி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தளபதி விஜய் போனாரு. ஏஆர் முருகதாசுடைய தம்பி திலீபன் தான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அப்போ ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் ஒரு பக்கம் சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது தளபதி விஜய்கிட்ட ஆங்கர் வந்து கேட்குறாரு, அடுத்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுக்கும்போது அப்படியே பாக்கெட்ல இருந்து மைக்கை எடுத்து காட்ட அந்த ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணாலும் வைரல் ஆகதானே செய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மகேஷ் பாபு வந்து விஜய் சாரை டேக் பண்ணி இந்த கிரீன் இண்டியா சேலஞ்சை நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டான ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. அந்த சேலஞ்சை இவரும் அக்செப்ட் பண்ணி அவரோட கார்டன்ல சூப்பரா மரக்கன்றுலாம் நட்டாரு அண்ட் அந்த போட்டோவை எடுத்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ண அது செம்ம வைரலாச்சு. நம்ம தளபதி விஜயை எப்பவுமே ரொம்ப சைலண்டா தானே பார்த்துருப்போம். ஆடியோ லான்ச்ல வந்து பயங்கரமா பேசுவாரு, அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஆனா பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட ரொம்ப சைலண்டா தான் இருப்பாரு அப்படின்னு. அவருக்கான ஷார்ட் முடிஞ்சதும் கேரவனுக்கு போயிடுவாரு, ரொம்ப அதிகமா பேச மாட்டாரு, ரொம்ப சைலண்டா இருப்பாரு, இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தளபதியோட இன்னொரு முகம் நமக்கு தெரியுது. அவர் சைலண்டா மட்டும் இருக்க மாட்டாரு, ரொம்ப குறும்பு பண்ணுவாரு அப்படின்றது இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே புரியுது. அந்த சாங் ஷூட்ல பண்ண அந்த குட்டி சேட்டை ஆகட்டும், அப்படியே பின்னாடி இருந்து மைக் எடுத்து ஸ்டைலா காட்டின அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும். அண்ட் இப்போ சஞ்சீவ் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணார்ல, பல பேர் சொல்லியிருக்காங்க விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் செம்ம ஜாலியா இருப்பாரு அப்படின்னு. அப்போ சஞ்சீவ் ஷேர் பண்ணிருக்கிற இந்த வீடியோல இருந்தே தெரியுது, அந்த சாங் ஷூட் அப்போ எனக்கு தெரிஞ்சு பயங்கர கலாட்டாவே நடந்திருக்கும். செம ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் அந்த ஷூட்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம படத்துல தளபதி விஜய குறும்பு பண்ணி செட்டப் பண்ணி ஜாலியான கேரக்டர்ல பாத்திருக்கோம். ஆனா ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கும் போதுல கொஞ்சம் சைலண்டாவே இருப்பார்ல. ஆனா அவரோட இந்த அன்சீனான வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தளபதி விஜய் செம்ம ஜாலியான ஒரு பர்சன் அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. சரி, நீங்க சொல்லுங்க, தளபதி விஜய உங்களுக்கு எப்படி பாக்கணும் அப்படின்னு ஆசை? இதே மாதிரி கொஞ்சம் அமைதியா சைலண்டான பர்சனா பாக்கணுமா? சேட்டை பண்ற, குறும்பு பண்ற அந்த இன்னொரு சைட் ஆஃப் தளபதியை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா செய்திகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பிஹைண்ட்வுட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கல்யாணம் மேட்ரிமோனி, a safe and secure matrimony portal for all religions and community. FLIPDEMY, proven track record for the past 7 years. Well-structured lectures with shortcuts and tricks.